ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்க வீட்டு சமையல் குக்கிங் விளாக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குக்கிங் விளாக் பார்க்க போறது கிடையாது, ஆனா ஷாப்பிங் விளாக் பார்க்க போறோம். அந்த ஷாப்பிங் விளாக் என்னடா ரொம்ப ட்ரெண்டியா இருக்கும்னு பாக்குறீங்களா? அதுதாங்க கிடையாது, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான கடையில தாங்க இருக்கோம். யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த கடை பார்த்தீங்கன்னா எஸ்டி ராவ், அதாவது இரும்பு வியாபார கடை. இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ரங்கைய கவுண்டர் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இருக்க ரங்கைய கவுண்டர் ஸ்ட்ரீட், அதாவது B1 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த கடை அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து இரும்பு பாத்திரங்கள், அதாவது பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு சமைக்கிறாங்க இல்லையா, பெரிய பெரிய இரும்பு பாத்திரங்கள், அப்புறம் பெரிய பாத்திரங்கள், அப்புறம் கல் சட்டி, இந்த மாதிரி வந்து எல்லா திங்ஸும் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். என்னடா இன்னைக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பூந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கல் சட்டி இருக்கக்கூடிய கடை வந்து கோயம்புத்தூர்ல எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனாலதாங்க இன்னைக்கு வந்து டைரக்டா நம்ம ரீட்டைல் ஷாப் போறதுக்கு கூட ஹோல்சேல் ஷாப்புக்கு போனா நமக்கு வந்து அமௌண்ட் நிறைய சேவ் ஆகும்னு நினைச்சேன். அதனாலதான் நம்ம இந்த இன்னைக்கு இந்த கடைக்குள்ள நம்ம போயிருக்கோம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கல் சட்டி தாங்க. பாத்துக்கிட்டீங்கன்னா காஸ்ட் அயன் வந்து காஸ்ட் அயன்லயே நமக்கு நிறைய இருக்கு. நீங்க வந்து இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரையிங் பேன், அந்த மாதிரி தான் பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து சீக்கிரமா வந்து சூடாயிரும், அதனால வந்து நமக்கு கேஸ் வந்து செலவு ரொம்பவே மிச்சம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுறதெல்லாம் வந்து ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். எந்த அளவுக்கு பாத்திரம் கனமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து சூடும் சீக்கிரம் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா வந்து தோசைக்கல் பாருங்க எவ்வளோ வெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சீசனிங் பண்ணது, அதாவது சீசனிங் பண்ணதுன்னா கல்லை வந்து நம்ம பழக்கப்படுத்த வேண்டியது கிடையாது, அவங்க ஆல்ரெடி வந்து பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதனால ஜஸ்ட் நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் பாருங்க ஃப்ரை பண்ணுறக்கு, அதாவது சிக்கன் எல்லாம் கிரில் பண்ணுறக்கு இல்லை அந்த மாதிரி எல்லாம் ஃபிஷ் கிரில் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிக்கும் போது இடையில கொஞ்சம் கொஞ்சம் வேகாம இருக்கிறது கூட இது எல்லாமே வந்து வெந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா மினி ஊத்தப்பக்கல்லு, உங்களால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து சீசனிங் பண்ணது தான், அதாவது நம்ம தோசைக்கல்ல வந்து சின்ன சின்னதா நம்ம அழகா இந்த மாதிரி மினி ஊத்தாப்பம் ஊத்துவோம்ல, அதுக்கு பதில் வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து டைரக்டா நம்ம ஒரே இதுல வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படியே மொத்தமாக ஒரு இது நாலு இது அழகாக ஊற்றி கொடுத்துக்கலாம். டிஃபன் பாக்ஸில் கொடுக்கறக்கு, ஆஃபீஸ்க்கு காலையில் நேரத்தில் நம்ம ஸ்பீடாக கிளம்பறக்கலாம். வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஹீட்டும் ஆயிரும், நமக்கு வந்து கைப்பிடியும் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இது பாருங்க ஃப்ரையிங் பேன், அதே மாதிரி ஆம்லெட் போடுறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இன்ச் ஃபேஸ் வந்து ஒவ்வொரு ஃபேனுமே வந்து தனித்தனியாக இருக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது காது இருக்கக்கூடிய வடை சட்டி, இரும்பு வடை சட்டி, அதுவும் பார்த்திங்கன்னா 240 ரூபாய் வருது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து இது பார்த்துருக்கிறது எல்லாமே ஹோல்சேல் கடைங்கிறதுனால ஹோல்சேல் ரேட்டே இது. இதில் நமக்கு 10 to 20 rupees அவங்க வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் அவங்க வந்து நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் ரேட் வந்து சீப்பராக கம்மியாக முடியுது. இது பாருங்கள், அதாவது கல் அவ்வளோ வெயிட்டாக பணியாரக்கல், இதுலேயே நமக்கு சின்னது இருக்குது, சின்னது பணியார இது இருக்குது, பெரிய அளவில் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து பெருசு அளவில் இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறைய பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இது எல்லாமே அதுதாங்க, அதாவது இது கெமிக்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது, அதனால வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்தி. அதனால தான் பழங்காலத்தில் வந்து நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இரும்பு சட்டி அதாவது விறகுல வச்சு சமைச்சாங்க இல்லையா, அதனால வந்து அவங்க ரொம்ப ஆரோக்கியத்தோட இருந்தாங்க. நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே அட்வான்ஸ்ட் அட்வான்ஸ்டுன்னு சொல்லி இல்லை கெமிக்கல் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து நிறைய வியாதிகளை வந்து நம்மளே வழிய சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி எல்லாருமே இப்போ வந்து பாரம்பரியத்துக்கு மாறிட்டே இருக்கோம். என்ன ஒரு பிளஸ்னா எல்லாத்தையும் நம்ம கேஸ்ல வச்சு குக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்க இது வந்து வாழைக்காய் சீவுறது, இந்த மாதிரி பஜ்ஜி போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக வரும். வாழைக்காய்லாம் நம்ம சீவினோம்னா நல்லா நீல நீளமாக அவ்வளோ சன்னமாக வரும், அதுக்கு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பக்கத்தில் பார்க்குறது இந்த சீஸ் சீவுறது, கேரட் சீவுறது அதுக்கெல்லாம் இருக்குது, அதே மாதிரி ஜல்லடை இருக்குது. அந்த மாதிரி இதே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்பக்கல் பார்த்தீங்களா, நம்மலாம் இப்போ வீட்டில் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம்,
ஆனால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுலேயும் இந்த மாதிரி இரும்புக்கல், அதாவது இதை வந்து கொஞ்சம் சீஸ்னிங் பண்ணாதது, இந்த மாதிரி நம்ம வந்து 1 to 2 times நம்ம சீஸ்னிங் அதாவது நம்ம பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் காது இல்லாத வடை சட்டி. நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறக்கு அந்த மாதிரி இல்லைன்னா சின்ன சின்னதாக அளவாக குழம்பு வைக்கிறக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க, நமக்கு எந்த சைஸில் மினிலேருந்து மேக்ஸிமம் சைஸ் வரைக்கும் நமக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ வடை சட்டி, அதாவது வீட்டு உபயோகத்துக்கு இருந்தாலும் சரி, மினியேச்சர் சைஸ், குழந்தைங்களுக்கு மெயினாக மினியேச்சர். இன்னைக்கு வந்து கோவிட் டைமில் நிறைய வீட்லேயே குக் பண்ணி குழந்தைங்க பழகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹோட்டலுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க. இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வெரைட்டிலையும் நீங்கள் வந்து வாங்கலாங்க. என்ன வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளேன்றது மாதிரி நம்ம ரொம்ப அழகாக இருக்கு அப்படியெல்லாம் நினைக்காம, இது ஹோல்சேல் கடைனாலும் மொத்தமாக தாங்க வச்சுருப்பாங்க. நம்ம என்ன திங்ஸ் கேட்குறோமோ அவங்களே எடுத்து கொடுப்பாங்க, அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. கேட்குறவங்களுக்கு வந்து கொரியரும் பண்ணி விடுறாங்க அவங்க. இதெல்லாம் பாருங்க, அதாவது பெரிய பெரிய பலகாரம் எல்லாம் நம்ம செய்யும் போது அந்த கரண்டி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கரண்டி தான் இது. இங்க இருக்கிறது கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இரும்பு பாத்திரங்கள், வெள்ளக்கல் வச்சுருக்காங்க, பழக்கப்படுத்தின கல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆப்பம் ஊத்துருக்கு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேறு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ரேட் வைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து என்ன இன்ச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகுது. இது நம்ம வந்து ஆம்லெட் ஊத்துறக்கு, சின்னதாக வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு, அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொன்றும் ரேட் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் வித்தியாசப்படுது. ஆனால் நம்ம மற்ற கடைகளுக்கு போகிறத விட இங்கே ஹோல்சேலாக வாங்கும்போது நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. பாருங்கள் இதுவே பாருங்கள், சீஸ்னிங் பண்ணது வந்து இது பணியாரக்கல்லுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. பாருங்கள் இது வந்து அடுத்த சைஸு, அதில் வந்து நிறைய பணியாரம் ஊற்றலாம், சைஸும் வந்து நிறைய வந்து வேரி ஆகுது. பாருங்க முன்னாடி காமிச்சது வந்து அந்த குழி வந்து பெருசாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் தூக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவ்வளோ வெயிட்டு, ஒன்று வந்து வாங்கிட்டாலும் நமக்கு வந்து அவ்வளோ வருத்துங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளக்கல், வெள்ளையிலே வந்து பணியாரக்கல். இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் புரோட்டா கல், அதாவது இண்டாலியது ஒயிட் இண்டாலியத்தில் வந்து புரோட்டா கல். நம்ம வந்து புரோட்டாக்குன்னே யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக வரும் இது. இது வந்து இண்டாலியத்தில் இருக்கு இது. அதே மாதிரி பணியாரக்கல்லும் வந்து இண்டாலியத்தில் இருக்கு. நம்ம ஒரு சிலர் நினைப்போம் வந்து பார்க்க வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து சீஸ்னிங் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி இண்டாலியத்தில் அந்த மாதிரி வந்து, அதாவது வெயிட் அதிகம் என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி அழகாக வந்து வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணலாம். தோசைக்கல் இருக்கு, அதே மாதிரி ஆப்பக்கல் இருக்கு. இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச பொருள் வந்து எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அட் அ வெரி லோ காஸ்ட். அதாவது ஹோல்சேல் கடைங்கிறனால நீங்கள் வந்து நினைச்சதுக்கு விட வந்து கம்மியாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. இது பாருங்க பணியாரக்கல்லு ஒயிட்ல, இது பாத்துக்கிட்டீங்கன்னா பணியாரக்கல் வந்து இண்டாலியத்துல வந்து பெரிய சைஸுங்க. இது பாருங்க எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை குழி இருக்கு, அதாவது கடை வச்சிருக்கவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டைம்ல வந்து வந்து நிறைய போடலாம், அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வீட்டுல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரே டைம்லயே இல்லைன்னா ஒன் போட்டு எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாங்க. வேலை வந்து ரொம்பவே மிச்சம் நமக்கு, பாருங்க எத்தனை கூலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆப்பக்கல்லு, ஆப்பக்கல்லே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அச்சு முறுக்குங்க. அச்சு முறுக்கு வந்து நீங்கள் இரும்புல தான் பார்த்துருப்பீங்க, இது வந்து நான்ஸ்டிக்கில் இருக்கு. அழகாக பிகினர்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீட்டில் வந்து அச்சு முறுக்கு போட்டு பழகணும் அப்படின்னா இரும்பு வந்து சூடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆயில் கேன் இருக்கு, ஆயில் கேனும் வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா 1 லிட்டரே வந்து 350 ருபீஸ் தான் வருது. நமக்கு என்ன நம்ம ஹோல்சேல் ரேட் இருக்கும்போது இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸுங்க. இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் பார்க்கும்போது இன்னுமே நமக்கு வந்து 30 ரூபா கம்மி தான் ஆகும், அதனால ரொம்பவே லாபம் தான் நமக்கு இதில். இதுலேயே 1.5 லிட்டர் பாட்டிலும் இருக்கு. இது என்னன்னு பாக்குறீங்களா? இதுதாங்க லட்டு பிடிக்கிறது. லட்டு வந்து நம்ம கையில ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிப்போமா, அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி நம்ம லட்டு பிடிச்சி உள்ள வச்சுட்டு நல்லா ரவுண்டு சூப்பரா வந்துடும். நம்மளோட லட்டு வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம போட்டுடலாம். இது வந்து மினி இட்லி பாத்திரம். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, ஒரு 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அழகா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இட்லி பாத்திரத்தை. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல இந்த இட்லி பாத்திரம். இது நாட் ஒன்லி இட்லி பாத்திரம், நம்ம வந்து இடியாப்ப தட்டு இருக்கு இல்லையா, அதாவும் அதுவும் ஊத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பர்பஸ்ங்க இது, 2 in 1 பர்பஸ். கைப்படியெல்லாம் வச்சிருக்கனால நம்ம ரொம்ப அழகா வந்து எல்லா பர்பஸ்க்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதே மாதிரி நம்மளோட குக்கர் ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க இந்த கடையில. பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. வெளியூர்களுக்கும் நமக்கு வந்து தேவை அப்படின்னு சொன்னா நம்ம அட்ரஸ் நோட் பண்ணி கொடுத்துட்டா அதுவும் வந்து அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. இப்ப நான் காமிச்சது வந்து உளுந்த வடை போடுறது. நம்ம கையில வந்து கஷ்டப்பட்டு போடுறோம் அப்படின்னா போட தெரியாதவங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பார்பிக்யூ சிக்கன் ஃபிஷ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃப்ரை பண்றதுக்கு நமக்கு வந்து கிரில்லுங்க, ஹோம் மேட் கிரில். இது நமக்கு வந்து பெரிய வந்து ஓவன் வந்து வேணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டுல ரொம்ப சிம்பிளா இதுலயே வந்து பாருங்க, இதுக்கு வந்து லாக் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து நம்ம சிக்கன் என்னவோ அது எல்லாமே எல்லாத்தையும் பெரட்டி உள்ள வச்சு சூப்பரா வந்து நம்ம கிரில் பண்ண. இதுதாங்க அஞ்சரை பெட்டி. அதாவது பெரிய சைஸ்லயும் வச்சிருக்காங்க, சின்ன சைஸ்லயும் வச்சிருக்காங்க. நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரகம் வெந்தயம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு எல்லா சைஸ்லயும் சின்ன சைஸ்லயும் இருக்கு, பெரிய சைஸ்லயும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா மினி காஸ்ட் அயன் பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. சின்னதா நம்ம ரொம்ப ஹாண்டியா வந்து இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு. இது எல்லாமே ஹோட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சந்தக புளியறது வந்து அந்த மாதிரி பெரிய சைஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க. சின்ன சைஸ்லயும் வந்து நம்ம எதுவுமே அந்த கடையில நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா எதுவுமே இல்லைன்றது எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பெரிய கேட்டரிங் சர்வீஸ்க்கோ இல்லைன்னா வந்து ஹோட்டல்ஸ்க்கோ ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி தேவையானதும் வச்சிருக்காங்க. நம்ம போய் வெளி அப்பியரன்ஸ் பார்த்துட்டு நம்ம கேட்க முடியாது, நம்ம போய் உள்ள வந்து நீங்க இந்த பொருள் இருக்கான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா எடுத்து கொடுக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா சப்பாத்தி உருட்டுறது, நானா உருட்டுறது அந்த மாதிரி. இது காது இருக்கக்கூடிய வடசட்டி. அதான் நான் சொன்ன மாதிரி எல்லா சைஸ்லயும் வச்சிருக்காங்க, நம்ம வந்து சூப்பரா செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாவுக்கல்லு.
இந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து என்னதான் மிக்சியில போட்டு அரைச்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லுல வந்து நம்ம அரைக்கும் போது வந்து அவ்வளோ சூப்பரா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ரசத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃப்ரெஷ் அப்பப்ப அரைச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். இது என்னன்னு தெரியுதா? நம்ம அந்த காலத்துல பாட்டிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல கொட்டைப்பாக்கு இடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து செம்ம சூப்பரா வச்சிருக்காங்க. அதுலயே நிறைய வெரைட்டியை வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சந்தக பிள்ளையர்களே டிசைன் டிசைனா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்டோம்னா அதே மாதிரி சின்ன சைஸ்லயே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மோர்கடை இருக்கு, பருப்பு மத்து, அதுவும் சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. வெரைட்டிஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு என்ன வெரைட்டி வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, இந்த பொருள் இல்லை எனக்கு இந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னா கூட நம்ம அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டா நம்ம கால் பண்ணி கேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து தாராளமா வாங்கிட்டு போகலாம். தினமே நம்ம சப்பாத்தி எல்லாம் தேய்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி மினி சைஸ் டு மேக்சிமம் சைஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ கல் வந்து இதுலயே வந்துட்டு அந்த சின்ன சின்ன கல், இஞ்சி பூண்டு தட்டிருக்கு, அதெல்லாம் வந்து டிசைன் டிசைனா ஷேப்ஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்டா அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னதான் நம்ம வந்து மாடர்ன் வேர்ல்ட்ல இருந்தாலுமே இந்த மாதிரி பாரம்பரியத்துல வந்து அவங்க நம்ம பழங்காலத்துல அவங்க செஞ்சு குக் பண்ணி சாப்பிட்டாங்க இல்லையா, அந்த பொருட்களை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கு. மெயினா வந்து இதெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறாங்க, அந்த பொருளுக்குன்ற வர்த் வந்து கண்டிப்பா இருக்கு. நம்ம தான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. இது எல்லாமே பாருங்க, தாளிக்கிற கரண்டி எல்லாம் கைப்படியோட இருக்கு, சூடாகும், நம்ம கையில சூடு பட்டுரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ டிசைன் டிசைனா அவ்வளோ வச்சிருக்காங்க. அதாவது வடை சட்டியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறது, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷு பொறிக்கணும் அந்த மாதிரி எல்லாமேனா அளவு எண்ணெய் கம்மியாக ஊற்றி பொறிக்கணும், பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப குழியாக இருக்க மாதிரி இருக்குது, நார்மல் சைஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதேமாதிரி ஸ்டெப்பில் ஏறி நம்ம மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் மேலேயுமே நிறைய சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. அதையும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் வந்து எல்லாமே பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய திங்ஸ் அங்கே வந்து மேல வச்சிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வந்து அதாவது இந்த பலகாரம் செய்வாங்க இல்லையா, இந்த அச்சு முறுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய இது எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொருள் எல்லாமே மேல வந்து வச்சிருக்காங்க. அதுலயும் நமக்கு வந்து ஜல்லடை அது மாதிரி எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டாண்ட், அதாவது நம்ம வந்து சாமி அலமாரிகள், அதாவது நம்ம என்ன சொல்வோம் ரெடிமேடா நம்ம ஷெல்ஃப் எல்லாம் வீட்டுல ஷெல்ஃப் இல்ல, ரெடிமேடா ஸ்டீல்லயே நம்ம வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஷெல்ஃப் இல்லாத பட்சத்துல அந்த மாதிரி வச்சுக்கறக்கு எல்லாமே அதுவும் வச்சிருக்காங்க. அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. தோசைக்கல்லே பாத்துக்கிட்டீங்கன்னா தோசைக்கல்லு சப்பாத்தி கல்லு எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஓவர் வெயிட்லயும் வச்சிருக்காங்க, வெயிட் லாஸ்லயும் வச்சிருக்காங்க. அப்புறம் சல்லடை வகைகள் பாத்துக்கிட்டீங்கன்னா சல்லடையும் நிறைய வச்சிருக்காங்க. அது எதுக்கு மெயினா வந்துன்னா இந்த மாதிரி வெயிட்லெஸ் கல்லுல போடும்போது கொஞ்சம் சீக்கிரமா இதாயிரும் நம்ம வந்து இது பண்ணும்போது, அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் வச்சிருக்காங்க அவங்க. தோசையெல்லாம் மெயினா பாத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சட்டியில அந்த மாதிரி சுடும் போது அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். அதுவும் அந்த தோசை வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். கேரியர்ஸ் பாருங்க எவ்வளோ கேரியர்ஸ் வச்சிருக்காங்க, மினி சைஸ்ல இருந்து பெரிய பெரிய சைஸ் கேரியர்ஸ் வச்சிருக்காங்க. என்னடா நம்ம வந்து வீட்டுல எதுக்கடா இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாலுமே வந்து இந்த கடை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல யாராவது நம்ம கிட்ட கேட்கலாம், இல்லைன்னா நமக்கே தேவைப்படலாம். அந்த டைம்ல வந்து இது ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நம்ம இந்த கடையில போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம கேரட் சீவர் இருக்கு, இதுக்கெல்லாம் கூட பாருங்க எவ்வளோ வெரைட்டி இருக்கு. அதனாலதான் வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து காட்டிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வந்து ஒரு கிளியரா ஒரு வியூ பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த கடையில வந்து இல்லாத பொருட்களே கிடையாது, அப்படியே நமக்கு தேவை அப்படின்னு சொன்னாலும் அவங்க உடனே வந்து
ஆர்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆர்டர் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா ரெடின்னு சொன்னோம்னா நம்ம போய் அந்த பொருளையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தூரத்து ஊர்ல இருக்கவங்க இந்த வந்து நம்ம அமௌண்ட்டை பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே அவங்க கொரியர்லயும் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா A to Z நம்ம வீட்டுக்கோ இல்ல கடைகளுக்கோ தேவையான எல்லா பொருளுமே இருக்கு. இது வந்து பாத்துக்கிட்டீங்க ரொம்ப ஹைஃபைடா அப்படின்றது கிடையாது. எல்லாமே வந்து பாமர மக்களுமே வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கு பாருங்க. தள்ளு வண்டியில கூட தராசுல இருந்து சின்ன சின்ன கடைகள்ல யூஸ் பண்ண வரைய எல்லாமே இரும்பு வகைகள் பாத்திரங்கள் எல்லாமே இருக்கா. இன்னைக்கு இருக்கக்கூடிய காஸ்ட் அயன்ன்றோம் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கிறது எல்லா பொருளுமே இருக்கு. முறுக்கு புளியறது இருக்கு, அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து இது வியூ ஃபுல்லாகவே கட்டிட்டு என்னடா வந்து நம்ம இது வந்து ஃபேமிலிக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண போறோமான்னு நினைக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணலைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தெரிஞ்சவங்களோ நம்ம கிட்ட ஒரு நாள் இது எங்க கிடைக்குது அப்படின்னு கேட்கும் போதோ இந்த வீடியோவை வந்து நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லைன்னா நமக்கே நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு இரும்பு ஜாமானம் தேவைப்படுது இல்லைன்னா பொருள்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கும் போது தாராளமா இங்க வந்து நான் என்னோட மொபைல் நம்பரை வந்து இந்த கடையோட மொபைல் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். அதை நான் நீங்க பார்த்துட்டு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம், பொருளையும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பல யூஸ்ஃபுல்லான தகவல்கள் வந்து இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.